ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட். ராமாயணத்தில் இதுவரைக்கும் தசரதர் வந்துட்டு குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக புத்திர காமிஷ்டி யாகம் வந்து செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்கிறாரு. அதுக்காக ஒரு யாக குதிரையும் அதனுடைய ஒரு வீரரும் அனுப்பி இந்த ஊரை வந்து சுற்றி வர மாதிரி செஞ்சிட்டாரு. அதே மாதிரி யாக குதிரையும் அதனோட அனுப்பப்பட்ட வீரரும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக திரும்பி வந்துட்டாங்க. இடையில நான்கு கடவுளை சந்தித்து எல்லாரும் வந்து தேவர்கள் எல்லாருமே பகவானே உங்களுடைய வரத்தை பெற்றுட்டு ராவணன்ற ஒரு அரக்கன் வந்து எங்களை ரொம்ப இம்சம் பண்ணி வந்துட்டுருக்கிறான். அவனை அடக்கிறதுக்கோ அல்லது ஜெயிக்கிறதுக்கோ முடியல, உங்களுடைய வரத்தினால அவன் பாதுகாப்பு பெற்றிருக்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் பிரம்மன் வந்துட்டு ராவணன் வரம் கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டான். மனித ஜாதியை வந்து மறந்தோ அலட்சியம் செஞ்சோ அந்த விஷயத்தை விட்டுட்டான். எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. உடனே விஷ்ணுவை எல்லாரும் சரணடைஞ்சாங்க. நாராயணனும் அப்படியே ஒப்புக்கொண்டு உலகில் புத்திர பாக்கியத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய தசரதனுக்கு நான்கு குமாரர்களாக நான் அவதரித்து ராவணனை கொன்று உங்களுக்கு விடுதலையும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்க்கலாம். மூன்று ராஜ பத்தினிகளுமே எதிர்பார்த்தபடியே கர்ப்பம் அடைஞ்சாங்க. காலக்கிரமத்தில் வந்து கௌசல்யா தேவி வந்து ராமனை பெற்றபடியாக கைகேயி வந்து பரதனை பெற்றாங்க. சுமித்ரா தேவி வந்து ரெண்டு குமாரர்களை பெற்றாங்க. இந்த நான்கு குமாரர்களுமே விஷ்ணுவினுடைய அம்சம்னு சொல்லப்படுது. ராமன் வந்து விஷ்ணுவினுடைய பாதி இன்னும் லக்ஷ்மணன் வந்து விஷ்ணுவினுடைய கால் பங்கு அப்படின்னும் பரதனும் சத்ருகனனும் ஒவ்வொரு அரைக்கால் பங்கு அப்படின்னும் சொல்லப்படுது. நான்கு பேருக்குமே அரச விதிப்படி குமாரர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளுமே கொடுக்கப்பட்டது. குழந்த பருவத்திலிருந்தே லக்ஷ்மணனும் ராமனும் விசேஷமான ஒரு பிரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதே மாதிரிதான் பரதனுக்கும் சத்ருகனனுக்கும் பரஸ்பரம் அன்பு எப்போதும் கூடவே இருக்கிறது. குமாரர்களை பெற்று அவர்களுடைய குணங்களும் சாமர்த்தியமும் பிரிதி சிறப்புற்று வர்றத தசரத மகாராஜன் வந்து தேவர்களால் சூழ்ந்த நான்முக கடவுள் போல சந்தோஷமா வாழ்ந்து வந்தான்.